ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த ஃபெப்ரவரி 9ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபெப்ரவரி 9ஆம் தேதி நம்ம தேசத்தில் நடந்த ஒரு பேரழிவை இப்போ நம்ம பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு ஃபெப்ரவரி 9ஆம் தேதி வெளியான செய்தியின்படி பார்த்தீங்கன்னா, உத்தரகண்ட் பனிப்பாறை வெடிச்சதுனால தப்போவன் சுரங்கப்பாதைக்குள்ள பலர் மாட்டிக்கொண்டாங்க. தப்போவன் சுரங்கப்பாதையில் கிட்டத்தட்ட 30 தொழிலாளர்கள் சிக்கியிருந்ததாகவும் அவர்களை தேடும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்பதாக நந்தாதேவி பனிப்பாறையில் ஏற்பட்ட வெடிப்புனால அங்கிருந்து புறப்பட்ட தண்ணீர் வந்து வெள்ளமாக மாறி அங்கு சுற்றி இருந்த பல மாவட்டங்களுக்குள்ள புகுந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உத்தரகண்ட் பேரழிவுல பல்வேறு பகுதிகளில் இருந்து மொத்தம் 32 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாமோலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டதுனால மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் அங்கு தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருக்கு. பிப்ரவரி 26ஆம் தேதி வெளியான தகவலின்படி பார்த்தோம்னா, இதில் 61 பேர் மரித்ததாகவும் 150க்கும் மேற்பட்டவங்க காணாமல் போனதாகவும் செய்திகள் வெளியானது. இப்படி உத்தரகண்டுள்ள பனிப்பாறையில் ஏற்பட்ட வெடிப்புனால பல பகுதிகள் பாதிக்கப்பட்டு பலர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ இதை குறித்து ஃபார்மர் யுனைடெட் நேஷனோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பேரழிவுகள் நம்ம உலகத்தில் சுற்றிலுமாய் அடிக்கடி நடந்துக்கிட்டே வருது. இதை தடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக மேற்கொள்ளணும், இல்லைன்னா இன்னும் பேரழிவுகள் அதிகமாக நடந்துக்கிட்டே வரும். ஸோ இப்படி கிளேஷியர்ஸ் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா, ஸோ அதனுடைய தண்ணீர் புறப்பட்டு நம்ம தேசத்தை வந்து முற்றிலுமாக அழிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி பேரழிவுகள் நம்ம தேசங்களில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதுமாக பல இடங்களில் நடந்து கொண்டே வருது இல்லையா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் உலகத்தின் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ இதை தடுப்பதற்கான முயற்சிகள் பல தேசங்களில் மேற்கொள்ளப்படுது. நம்ம இயற்கையை அழிக்காதபடிக்கு நம்ம ஜனங்கள் அந்த இயற்கையை அழிக்காமல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கான பல வார்னிங்ஸை வந்து பல அமைப்புகள் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பனிப்பாறைகள் வெடிக்குது, இன்னொரு பக்கம் எரிமலைகள் வெடிக்குது, அது மட்டும் இல்லாமல் பூகம்பங்கள்னால பூமியும் பல இடங்களில் வெடித்தனை வெடிப்புகள் நம்ம பூமியில் சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இயற்கை இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது சிலர் மனிதர்களுக்குள்ளாக கலவரத்தை வெடிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட கலவரங்களை நம்ம தேசத்தில் இப்போ கொஞ்ச நாளாக அதிகமாக பார்க்க முடியுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தேசம் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம தேசத்துடைய அழகே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான். எவ்வளோ வேற்றுமைகள் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து பல தேசங்கள் நம்ம பாராட்டியிருக்காங்க. ஆனால் அதை குலைக்கும்படியாக, நமக்குள்ளாக பிரிவினைகளை உண்டாக்கும்படியாக, ஸோ இதில் அவங்க குளிர்காய்ந்து அவங்க பொசிஷன் வர்றதுக்காக, அவங்களுடைய சுயநலத்திற்காக ஜனங்களை பிரிக்கும்படியாக இப்படி கலவரங்களை தூண்டி விடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நடக்கிற, மாணவர்கள் மத்தியில் நடக்கிற கலவரங்கள், பிரிவினைகள் பாருங்கள். நம்ம ஸ்கூல் லைஃப்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இல்லையா. ஸ்கூல் காலேஜ் லைஃப்னாலே நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம், எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அரட்டடிப்போம், விளையாடுவோம், நம்ம படிப்போம், ஒன்றா சேர்ந்து படிப்போம். ஸோ அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்லித்தருவோம். ஸோ இப்படி ஒற்றுமையாக நம்ம இருப்போம். ஸோ அவங்களுடைய ஃபெஸ்டிவலுக்கு அவங்க வீட்டுக்கு போவோம், நம்ம ஃபெஸ்டிவலுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல நட்புணர்வோடு நம்ம எல்லா பிரிவினைகளையும் மறந்து கலைந்து கல்வி என்ற ஒரு ஆயுதத்தின் மூலமாக நம்ம எல்லாருமே ஒன்றாகி நாம் பிரிவினைகளை கலைந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட மாணவர்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட பிரிவினைகளை விதைக்க யார் வந்தாலும் தயவு செய்து மாணவர்களாகிய நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. எந்த பிரிவினைகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த உலகத்திலே அதிகமான யூத்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசத்தில் தான். ஸோ யூத்ஸ் தான் நம்ம இந்திய தேசத்தினுடைய பலனாக இருக்கிறாங்க. ஸோ யூத்ஸ் ஆர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி நம்முடைய பலமாக இருக்கிற வாலிபர்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகளை கொண்டு வந்தால் என்னங்க ஆகும்? யுனைடட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நாம் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளால் நிலைத்து நிற்க முடியும். நம்ம எல்லாருமே பிரிஞ்சிட்டோன்னா அது பலருக்கு கொண்டாட்டமாக இருக்கும், ஆனால் நம்ம தேசத்திற்கு அது ஒரு பெரிய அழிவை தான் கொண்டு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழிவை நம்ம தேசத்திற்கு கொண்டு வரத்திற்கு எக்காரணம் கொண்டும் நம்ம இந்திய தேசத்தின் பலனாக இருக்கிற மாணவர்கள் நீங்கள் ஒரு நாளும் அதை அனுமதிக்கவே கூடாது. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவறுப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்,
அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. பாருங்க, ஆண்டவர் வெறுக்கிற அருவறுப்பாய் நினைக்கிற காரியங்கள் என்னன்னு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, மேட்டிமையான கண். மேட்டிமையான கண்ணா என்னது? ஸோ தான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும், ஸோ தன்னுடைய நினைவுகளின்படி தான் நடக்கணும் அப்படின்றதுக்கும் தான் யாருக்கும் பணிய மாட்டேன் அப்படின்ற ஒரு மேட்டிமையும் ஒரு சிந்தை. தன்னை ஒரு ராஜாவை போல கடவுளை போலையோ நினச்சிக்கிட்டு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறது தான் மேட்டிமையான கண். பொய் நாவு. நம்முடைய தேசத்தினுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ நம்ம தேசத்திற்காக எத்தனையோ பேர் ரத்தம் சிந்திருக்காங்க, நம்ம தேசத்தின் விடுதலைக்காக எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்க, நம்ம தேசத்தினுடைய எல்லா வரலாற்றையும் தெரிந்தும் ஸோ அப்படி இருந்தும் நமக்குள்ளாக பிரிவினைகளை கொண்டு வரும்படியாக அவைகளை மறந்து பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜனங்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பானது. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. நம்ம பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுமே அவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவங்க. ஸோ அவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க? துன்மார்க்கர்கள் சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க, இப்படி மாணவர்களை தூண்டி விடுறாங்க. அவங்க இருதயத்துக்குள்ளாக ஒரு பிரிவினையை விதைச்சி, ஒரு வெறுப்பை விதைச்சி அவங்கள இப்படி கலவரத்தை தூண்டும்படியாக, இப்படி போராடும்படியாக அவங்கள தூண்டி விடுறாங்க. இதனால் ஏற்படுகிற கலவரம், இந்த கலவரம் சின்னதாக இதோடு முடிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் இதை வச்சு பெரிய அரசியல் பண்ணி நம்ம தேசத்திற்குள்ளாக ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வரும்படியாக, ஒரு பெரிய பெரிய கலவரங்களை கொண்டு வரும்படியாக நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பல வருடங்களுக்கு முன்பாக இப்படி நடந்து ஸோ பல பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. சின்னதாக வெடிச்சு அதை பெருசாக ஊதி என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஜனங்களை பிரித்து அவங்களே தங்களுக்குள்ளாக சண்டை போட வச்சு அவங்கள பாதி அழிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் உங்களை தூண்டிவிட்ட யாருமே உங்களுக்காக வந்து நிற்க போகிறது கிடையாது. தேவையில்லாமல் இப்படி பிரிவினைகளை கொண்டு வரும்படியாக உங்களை தூண்டி விடுகிற, இது இங்கே எதையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறபடினால உங்களுடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்தும்படியாக, உங்களை இப்படி கலவரத்தை செய்யும்படியாக தூண்டி விடுகிற எந்த துன்மார்க்கருடைய வார்த்தையாக இருந்தாலும் அதன்படி நீங்கள் எப்பவுமே நடக்காதீங்க. துராலோசனையை பிணைக்கும் இருதயம். ஸோ இப்படிப்பட்ட துராலோசனைகளுக்கு எப்பயுமே உங்கள் இருதயத்தை சாய்க்காதீங்க. தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். மற்றவர்களை குற்றம் சாட்டும்படியாக, மற்றவர்களை அடிமைப்படுத்தும்படியாகவோ, இல்லை அவர்களை இழிவாய் நடத்தும்படியாகவோ எலும்பி போகிற எல்லா காரியமும் என்னது? தீங்கு செய்ய விரைந்தோடும் காலாக இருக்குது. நடக்காத ஒன்று நடந்தது போல சொல்லி ஒரு சமுதாயத்தையே தள்ளி வைக்கும்படியாக, அவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கும்படியாக பேசுகிற, அபத்தம் பேசுகிற எல்லா பொய் சாட்சிகளையும் தேவன் அருவறுக்கிறார், தேவன் அதை வெறுக்கிறார். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இப்படி சகோதரர்களாக ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஸ்கூல் லைஃப்பையும் காலேஜ் லைஃப்பையும் என்ஜாய் பண்ண நாட்கள் இருக்குது. ஸோ அப்படி உங்களுடைய ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃப்பை நீங்கள் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களுக்கு காது நீங்கள் கொடுத்து அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய சந்தோஷமான அந்த நாட்களை இழந்து போகாதீங்க. பாருங்கள், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஸோ அவனுடைய வாய்க்கு நீங்கள் தப்பு வைக்கணும்னா நீங்கள் இப்படிப்பட்ட துன்மார்க்கரினுடைய வார்த்தைகளுக்கு கலவரத்தை தூண்டும்படியாக, பிரச்சனைகளை தூண்டும்படியாக, புத்தகங்களை ஏந்த வேண்டிய உங்கள் கரத்தில் ஆயுதத்தை ஏந்தும்படியாகவோ, இல்லை தவறான வழியில் நடத்தும்படியாகவோ உங்களை தூண்டி விடுகிற எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் உங்கள் பிள்ளைங்களை கவனிங்க. அவங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகள், அவங்க இருதயத்தில் இப்படிப்பட்ட தேவையில்லாத வேர்கள் வந்து முளைக்கிற மாதிரி இருந்தால் அதை இப்போவே நீங்கள் பிடுங்கி போட்டு நம்ம தேசத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை மாற்றிக்கோங்க. நம்ம தேசம் இந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலையும் அறிவியல்லையும் ஸோ எல்லாவற்றிலையுமே வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இந்த தேசத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு பங்கு உண்டு. ஸோ அதை மறந்து நம்மளை தேவையில்லாமல் பிரிக்க நினைச்சு நம்மளை மறுபடியுமாக பின்னோக்கி போகும்படியாக செய்கிற எப்பேற்பட்ட அதிகாரங்களுக்கும் நீங்கள் தலை வணங்கி அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் செவி சாய்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளையும் அப்படி செவி சாய்க்க விடாமல் நீங்கள் பாதுகாத்து நம்ம இந்திய தேசத்தின் சமாதானத்திற்காக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துங்க. நம்முடைய தேசத்தின் எதிர்காலமாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாய் சமாதானமாக இருந்து நல்லா படித்து நம்ம தேசத்தை இன்னும் உயரத்துக்கு கொண்டு வரும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சாய்த்து உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணி நம்ம தேசத்தினுடைய எதிர்காலத்தையும் நாம் கெடுத்து விடுவோம். ஸோ அப்படிப்பட்ட துன்மார்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாய் சமாதானமாக இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக நாம் இந்த உலகத்தில் வாழும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.